ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ்கம் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டை வெள்ளை குருமா, சப்பாத்தி, பரோட்டா, ஆப்பம் இடியாப்பத்தோட நல்லா இருக்கும். ஆப்பம் இடியாப்பத்துக்கு இதை விட நல்ல ஒரு சைட் டிஷ் இருக்க முடியாது. தக்காளி அதிக மசாலா எதுவும் சேர்க்காம ரொம்ப கிரீமியும் சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 6 முட்டை வேக வச்சு தோரோடச்சு எடுத்து வச்சிருக்கேன். முட்டையில் இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கோங்க, அப்போ தான் மசாலா உள்ள வரைக்கும் ஏறும். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் சூடானதும் குறைவான தீயில் முட்டையை சேர்த்துடலாம். எல்லா முட்டையும் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து குறைவான தீயில கலந்து விட்டுக்கோங்க. முட்டையை ரொம்ப நேரம் வறுத்திருக்க கூடாது, ரொம்ப நேரம் வறுத்தெடுத்தீங்கன்னா ஹார்ட் ஆயிரும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்துடலாம். அதே எண்ணெயில தானே 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் நீளவாக்கில் நறுக்கினது. நான் காரம் குறைவான பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கேன். 1 நிமிஷம் குறைவான தீயில வதக்கி விட்டதுக்கு அப்புறமா 15-20 போல முந்திரி பருப்பு சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கு அப்புறமா நல்லா வெங்காயம் வேகிற வரைக்கும் மூடி வச்சு வேக வச்சிடலாம். வெங்காயம் நல்லா வெந்து வந்திருக்கு. எண்ணெயில் அதிகமாக வதக்குனீங்கன்னா கலர் மாறி போயிடும். இந்த மாதிரி வேக வைக்கும் போது நிறம் மாறாது, அப்படி இருக்கும். இனி இதை வேற பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு மாத்திரலாம். 1/2 கப் அளவு துருண தேங்காய், தேவையான அளவு தண்ணி, நான் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா விழுது அரைச்சி எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு வேண்டாம்னா தவிர்த்துடலாம். முந்திரி பருப்பு சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 பீஸ் பட்டை, 1 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு. சோம்பை தட்டி சேர்த்துக்கோங்க. தட்டி சேர்க்கும் போது வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் குறைவான தீயில வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சு வச்சிருந்த விழுத சேர்த்துடலாம். வெங்காயம் அரைச்சு சேர்க்கும் போது நல்லா கிரீமியா நல்லா டேஸ்டா இருக்கும். வெங்காயம் அரைக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா தேங்காய் அரைக்கும் போது முந்திரி பருப்பை சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி சேர்த்துக்கலாம். நிறம் வராம வதக்கி எடுக்கணும். மிதமான தீயில 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா பொருட்கள் அதிகம் தேவையில்லை. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள். கரம் மசாலா சேர்க்க வேண்டாம்னா தாளிக்கும் போது 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை சேர்த்துக்கோங்க, போதும். புளிப்பு சுவைக்கு தக்காளி எதுவும் சேர்க்க போறதில்லை. தக்காளிக்கு பதிலாக 1/4 கப் அளவு கெட்டியான தயிர், தேவையான அளவு பொடி உப்பு, தயிருக்கு பதிலாக 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு கூட சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சார லசி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டு மிதமான தீயில மூடி வச்சு கொதிக்க வச்சிருங்க. மிதமான தீயில இருக்கட்டும், இடையிடையே திறந்து கலந்து விட்டுக்கோங்க. தயிருக்கு பதிலாக எலுமிச்சம்பழம் சேர்க்கறதா இருந்தால் கடைசியில் தான் சேர்க்கணும். இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கணும். சேர்த்து கலந்து விட்டு அதுக்கப்புறமா முட்டையை சேர்த்துக்கணும். முட்டையை சேர்த்துக்கலாம். தீ குறைவான தீயில இருக்கட்டும். கடைசியாக 2 பச்சை மிளகாய், காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயில் காரம் அதிகமாக இருந்தால் குறைவாக சேர்த்துக்கணும். கடைசியாக ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை அல்லது கருவேப்பிலை தூவி ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கிரீமியாக ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நம்ம முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம். சின்ன பிள்ளைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த முட்டை வெள்ளை குருமா ஆப்பம் இடியாப்பத்தோட நம்பர் 1 சைட் டிஷ். ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வெல்லாஸ்கம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.